தோழர் அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு வி பி துரைசாமி அவர்கள் பிஜேபி கட்சியிலே இணைந்திருக்கிறார். திமுகவிலிருந்து அவர் வெளியேறி பிஜேபியில் இணைந்தபோது திமுக ஒரு சாதி ரீதியாக தன்னை அணுகுவதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பெரியாருடைய கொள்கையிலிருந்து அது தடமாறிவிட்டது என்கின்ற அந்த கருத்தையும் அவர் அந்த பிஜேபி கட்சியில் இணைகிற போது ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். சரி, பரவாயில்லை, பிஜேபியில் போய் அவர் பெரியாருடைய கொள்கைகளை தேடட்டும், அது ஒரு புறம் இருந்தாலும் அண்மையில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ஜே அன்பழகன் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சிலர் வாட்ஸ்அப் பதிவில் கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதற்கு திரு ஜே அன்பழகன் அவர்களும் வி பி துரைசாமி குறித்து சில பதிவுகளை அவர் தெரிவிக்கிறார். அந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாக வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த பதிவில் வி பி துரைசாமி அவர்கள் குறித்து அவர் பேசுகிற போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பாக அந்த பதிவினுடைய கடைசி வரியில் வண்ணார் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில், அதாவது வி பி துரைசாமி அவர்கள் வண்ணாங்கிட்ட வந்து மூட்டையை கட்டி கொடுக்குற மாதிரி எல்லா தகவலும் இப்போதான் சொல்றாரு, ஏன் அப்பயே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வண்ணார் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலும் கேவலப்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்களை விகல்பமாக பேசி அந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பிற்கும் அவர் ஆளாகியிருக்கிறார். திரு ஜே அன்பழகன் அவருடைய இந்த பேச்சு, இந்த செயல் அறுதியர் மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எந்த ஒரு சமூகத்தையும் பழிப்பதற்கும் தூற்றுவதற்கும் அந்த சமூகத்தை அவமரியாதை செய்வதற்கும் யாருக்கும் எந்த விதமான உரிமையும் அருகதையும் தார்மீக உரிமையும் கிடையாது. அந்த அடிப்படையில் திரு ஜே அன்பழகன் அவர்கள் மன்னார் சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசியதற்காக அருந்ததிர் மக்கள் இயக்கம் தனது வன்மையான கண்டனத்தை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. உடனடியாக வண்ணார் சமூகம் குறித்து இழிவாக பேசிய திரு ஜே அன்பழகன் அவர்கள் வண்ணார் சமூக மக்களிடத்தில் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பினை உடனடியாக கேட்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் அவருக்கு வைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வண்ணார் சமூக மக்களை இழிவுபடுத்தியதற்காக அந்த மக்களோடு உடனிருந்து அருந்ததிர் மக்கள் இயக்கம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அண்மையில்தான் திரு தயாநிதி மாறன் அவர்களும் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நிலுவையில் இருக்கிறது. அந்த வடு ஆறுவதற்குள்ளாகவே திரு ஜே அன்பழகன் அவர்கள் வண்ணார் சமூகத்தை இழிவுபடுத்தியிருப்பது, மேலும் மேலும் திமுகவினர் தொடர்ச்சியாக பல்வேறு சமூக மக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை ஈடுபட்டு வருகிறார்களோ என்கின்ற எண்ணமும் ஐயமும் நமக்கு இருக்கிறது. இது பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றிருக்கக்கூடிய அந்த இயக்கம் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பது என்பது ஒட்டுமொத்தமான தலித் மக்களையும் அதே போல சமூக நீதிக்காக போராடக்கூடிய போராளிகளையும் திடுக்கிட வைத்திருக்கிறது. உடனடியாக திரு ஜே அன்பழகன் அவர்கள் இது குறித்து வண்ணார் சமூக மக்களிடத்திலே பகிரங்கமாக மன்னிப்பினை கோர வேண்டும் என்று அருந்ததிர் மக்கள் இயக்கத்தின் சார்பிலும், அதன் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜே பிரதாபன் அவருடைய சார்பிலும், அவருடைய பிரதிநிதியாக இருந்து இந்த காணொலியை நாங்கள் வெளியிடுகிறோம். நன்றி.